வணக்கம். I'm glad that I'm a part of Orukal Orukanari. I want to thank Rajesh sir for casting me and giving me an opportunity to play this character. My hero, Uday, it's his first time, but it didn't look like I'm working with someone who's acting in front of the camera first time. He's been a really sweet co-star. Thank you for being there. Santanam. I look at his face and I start laughing. He calls himself Brad Pitt on set. And don't tell me what you call me. And definitely Harris sir. He's always given great tunes, and whenever I listen to his tunes, I fall in love all over again. So I just wish all the best to the team, and I hope Orukal Orukanari is a huge hit. Thank you all. இங்கிலீஷ் பீரியடு முடிஞ்ச மாதிரி இருக்கு. அதாவது ராஜேஷ் சாரை பற்றி கொஞ்சம் அதாச்சு. ராஜேஷ் சாரை பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணுறாரு, நல்லா செஞ்சிட்ருக்காரு. ஆனால் அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, மறுபக்கம். அவருடைய மறுபக்கம் என்ன தான் தெரியும்? இல்லை இல்லை, நான் அதை பற்றி சொல்லலை, காமெடி பற்றி. அதாவது காமெடியை வந்து காராசேவம் மாதிரி போட்டு ஜல்லிச்சு எடுப்பார். அவ்வளோ சீக்கிரம்லாம் எடுத்துருவே மாட்டார். கூட டீம் மாதிரி இருப்பாங்க, நிறைய கேட்பார், நிறைய விஷயங்கள். அதாச்சும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாமே, இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்கலாமே, இல்லை இன்னும் இன்னும் போகலாமேன்ட்டு சொல்லலாம். இவர்கிட்ட போனாலே எனக்கு அதாவது தோணும், இன்றைக்கி காமெடி காராசேவம் மாதிரி போட்டு ஜல்லிச்சு தான் எடுப்பார், கடைசியாக தான் அதனால் மாட்டு ரெண்டு மூணு பீஸ் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக பேச சொல்லுவார். நடித்தா ரொம்ப நடித்தா பிடிக்காத வரையே, ஏன் இப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்றதுனால சாங்கை பற்றி சொல்லிடுறோம். நான் ஹீரோ ஒரு சாங் ஆடியிருக்கோம், கண்ணை கலங்க வைக்கும் நாண்டா அந்த பாட்டுக்காக ஆடியிருக்கோம். தினேஷ் மாஸ்டர் நிறைய உண்மைகளை உள்ளே போட்டு புதைச்சி வச்சுட்டாரு, அவர் மறைச்சிட்டாரு, அதை நான் ஓப்பன் பண்ணியே ஆகணும். என்னன்னா ரெண்டு பேரும் போயிட்டோம், போன உடனே சாங் ஃபஸ்ட்டு சரி ஓகே பல்லவி மூலம் சொல்லி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் மூமெண்ட்டுக்கு போகலாம் நாங்கள், சரி ஓகே அப்படின்னு போய் பார்த்தோம். பார்த்தா அது மாதிரி வந்து வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதல், அதுக்கப்புறம் டங் டங் அப்படின்னு ஒன்று வரும். அது நமக்கு தெரியாது, நீங்கள் பாட்டில் பார்த்தா கூட தெரியாது, பட் சொல்லிக் கொடுக்கும்போது அது புரியும். அதுக்கு டங் டங் அப்படின்னும் ரெண்டு பேரும் ரிஹர்சல், இதுக்கு டங் டங் அப்படின்னு ஒன்று அஸ்டன்ட், இல்லை சார் டங் டங், திருப்பி ரெண்டு பேரும் அதானே பண்ணுவோம், திருப்பி டங் டங், இல்லை சார் டங் போயிடுச்சு டங் டங், ரிஹர்சலே முடிஞ்சு போச்சு வந்துட்டோம். அப்படியே படுத்துட்டு இருக்க ரூமில் நைட்டு கனவுலாம் அது வருது டங் டங். அப்படியே எழுந்து பார்த்தேன், என்னடா இது, திருப்பி டங் டங்னு. அப்புறம் பார்த்தா உண்மையில் ஹவுஸ் கீப்பிங் கவுத்து ஆட்டான் டங் டங்னு, போயிட்டு கதவு தந்து அவங்ககிட்ட டங் டங் என்ன சார் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை பாடி. ஸோ அந்த அளவுக்கு இதுவாகி போச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு, எதுவாக டான்ஸ் ஆடக்கூடாது, அதனால் எஸ்கேப் ஆகலாம், இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்கிட்ட போய்ட்டு ஸ்ட்ரைட்டாக, ஏன் என்னாச்சு சந்தானம் ஏன் ஆடலனாரு, என்ன சொல்கிறது தெரியாமல் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ட்டேன். உடனே மாஸ்டரில் என் வாழ்க்கையிலேயே டான்ஸ் ஆட முடியாதுன்றதுக்கு காரணத்துக்காக த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொன்ன முதலாள் நீ தான் ஆட, எல்லோரும் கால் வலின்னுவாங்க கை வலின்னுவாங்க த்ரோட் இன்ஃபெக்ஷன் என்ன சொல்கிறது டக்குன்னு சொல்லிட்டேன். சரி ஓகே 2 o'clock மேலே ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. நானும் ஹீரோவும் போய் நிற்கிறோம், பிஜிஎம் எடுக்கிறாங்க, நடுவில் மியூசிக் எடுக்கிறாங்க, எடுத்தோடனே ஃபுல் பிஜிஎம் அது டன் டடகர டகர டகர டன் டடகரன்னு ஹாரி சார் வேறு போட்டு பயங்கரமாக அடித்து கொடுத்துருக்காரு. அதாவது என்ன சொல்கிறது, இப்போ வந்து பேசின ஹீரோஸ்கள் ஆடுற மாதிரி ஒரு பிஜிஎம் வந்து எங்கள் ரெண்டு பேரும் போட்டார். ஒருவேளை நாங்கள் ரெண்டு பேரும் ஆடுறோன்னு தெரியாதான்னு தெரில, அவருக்கு மாண்டே சாங் மாதிரி போட்டுருவான்னு நினச்சி போட்டுறான்னு தெரில, போட்டால் பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஒரு தடவை ஆடி காமிச்சாங்க, ஹீரோக்கிட்ட கேட்டாங்க, ஹீரோ வந்து ஓகே அப்படின்ட்டாரு, எனக்கு பயங்கர பக்குன்னு ஆயிடுச்சு ஓகேவா. நான் உடனே வந்து எனக்கு ஒன் மோர் சார் என்ன ஓகேன்ட்டு என் தனியாக கூட்டின்னு போய் வறுத்து எடுத்து புழிஞ்சி சட்டையெல்லாம் மாற்றி தந்து விட்டாங்க. ஒன்று ஆட ஆரம்பித்தோம், ஒன் மோர் திருப்பி ஆட ஆரம்பித்தோம், ஒன் மோர். ஆடியன்ஸ்லாம் வந்து அப்படி வேடிக்கை பார்ப்பாங்க, நல்லா அப்படியே கும்பல் சேர்ந்துட்டாங்க. ஒரு ஃபஸ்ட்டு மூமெண்ட் ஆடி முடித்தோன்னே வாடா போகலாம் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டாங்க. அப்போ எந்த லெவலில் ஆடி இருப்போன்னு பாருங்கள், அவங்க சொல்லி கொடுக்குறது வேறு நாங்கள் பண்ணுறது வேறு. அப்போ தான் நான் ஹீரோக்கிட்ட கேட்டேன், அது எப்படி சொல்லி கொடுத்தவொடனே ஓகேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. உடனே அது ஹீரோயின்ட்ட சொன்னார், அவங்க எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் நமக்கு வரதான் நம்ம ஆட போகிறோம். அப்புறம் இது தேவையில்லாமல் ரிஹர்சல் மானிட்டர்லாம் நான் பார்த்தேன், இப்படி ஒரு ஞானமா
எனக்கு இது தெரியலையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நானும் ஸ்டைலாக நின்ட்டு அவங்க ஆடி காமிச்ச உடனே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஆட ஆரம்பிச்சு மாஸ்டர் அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ளோக்கு வந்துட்டார், டேய் அதெல்லாம் வேணாண்டா பாட்டு 4 நாளில் முடிக்கணும், ஆல்ரெடி 5 நாள் ஆகிப்போச்சு, பிஜிஎம் தாண்டா மாதிரி தெரியல, விடிஞ்சு வேற போச்சு நைட் ஷூட்டிங்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, ஏன்னா நைட்டு கப்பல் அந்த போட்டில் எடுக்கிறோம், நைட்டு விட்டுட்டு போயிடுவாங்க, 6 மணிக்கு நாங்கள் போய் எடுக்க ஆரம்பிப்போம், காலைல மீன் பிடிவாங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க, அவங்க வரும்போது நாங்கள் ஆடிட்டு இருப்போம் கப்பலை, ஏன்பா இறங்குப்பா டைம் ஆச்சுன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த லெவல் ஆடிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து தினேஷ் மாஸ் எல்லாத்தையுமே மாற்றி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஒரு மாதிரி டன் டங் டக் அப்படிலாம் கொஞ்சம் ரொம்ப மூவ்மெண்ட் அப்படி லைட் அப்படி டன் டன் அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு. சரி ஓகே சூப்பர் இது பண்ணி அப்படின்ட்டோம். இப்போ அடுத்த கட்டத்தில் மாற்றோம், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் டைரக்டர் வந்துட்டார். சார் மூமெண்ட் ஓகே மாஸ்டர் பட் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அது என்ன சார் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா, கொஞ்சம் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எதனா கொடுங்க சார் அது. சரி ஓகே கொடுத்துடலாம் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றே ம் ம் அப்படின்னா நாங்கள் கடிச்சோடல, ஐயோ அவ்வளோ ஓவராக வேணாங்க அப்படின்னாங்க. சரி என்ன சார் பண்ணலாம், ரொம்ப கேஷுவலாக பண்ணுங்க, நாங்கள் கேஷுவலானா லைவாக பண்ணுங்க, லைவானா ரொம்ப யதார்த்தமாக சார், இல்லை புரியல சார், சார் ஆட்ரா மாதிரியே வேண்டாம் சார் அப்படின்னு. ஒன்றே ஹீரோவில் நம்ம இவ்வளோ நேரம் அதானே பண்ணிகிட்டு இருந்தோம், அப்புறம் ஏன் திருப்பி வந்து அதையே சொல்கிறாருன்னா, அது வந்து ஆடாத மாதிரியே ஆடணும் அந்த மாதிரி சொல்கிறாரு என்ன, ஓ நம்ம ஆடாமையே இருக்கிறோம் அது அது கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு ஆகி அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டு பண்ணி முடித்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பெரிய செக்மெண்ட்டை முடிச்சுட்டு வந்தோம். இந்த மாதிரி ஒரு ஒரு சாங் பண்ணியிருக்கோம், அதான் அந்த வேணாம் மச்சா வேணாம் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் அதோடய உண்மைகளை தினேஷ் மாஸ்டர் மறைச்சதுனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப அற்புதமான எல்லோரும் சொன்ன மாதிரி காமெடி சென்ஸ் உள்ள ஒரு நண்பர், அதாவது ஒரு கல் ஒரு கண்ணாடி உண்மையான ஒரு பேர் சொல்லணும்னா ஒரே கலாச்சல் ஒரே கலாச்சல்னு சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாக ஒரே கலாச்சல் ஜாலி ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற ராஜேஷ்கிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் என்ன சொல்கிறது, எனக்கு இன்னொரு ஒரு எனக்கு நிறைய படங்கள் எனக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி ராஜேஷோட படம் பண்ணும்போது நிச்சயமாக எதிர்பார்ப்பேன், இது என்னோடய அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதில் எனக்கு நல்ல கேரக்டர் த்ரோ அவுட் யூஸ் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. அப்புறம் நல்ல நண்பர் கிடச்சிருக்காரு, அதாவது வந்து இந்த மாதிரி நிறைய உண்மைகளை சொல்லி கொடுத்தாரு. எதுக்கு ரிஹர்சல், நம்ம பண்ணுறதுனா பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய தத்துவத்தெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு நண்பர் கிடச்சாரு. ஸோ இது இந்த இந்த விழாவுக்கு வந்திருக்க எல்லாருக்குமே எல்லா ஹீரோஸ் பற்றி நான் சொல்லணும், ஆனால் சொன்னால் அதுக்கு நிறைய டைம் ஆகினால எல்லா ஹீரோஸ் மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள், என்னை பற்றி பேசின எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் இதனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம்ஸ், அப்புறம் செண்பகமூர்த்தி சார் ப்ரொடியூசர், அவர் தான் அவருடைய நண்பர் எங்கே அவர் குணா சார், எங்கே குணா சார் கொஞ்சம் கூப்பிட்டுங்க வாங்க சார். அதாவது வந்து அவர் மூர்த்தி சாரோட ஃப்ரெண்டு வேடிக்கை பார்த்துருந்தாரு, அவர் டென்ஷன் ஆகி வந்துடல, எங்கே இது கூட ஆட மாட்டேங்கிட்டு அவர் ஆடி காமிச்சிட்டாரு. அந்த மூமெண்ட் கொஞ்சம் பாருங்களேன் சார் ப்ளீஸ், இங்கே வாங்க ப்ளீஸ் வாங்க. இல்லை ஜிடி வந்திருக்காரா, அவர் எங்கே ஜிடி சார் எங்கே, ஆ அவர் அவரை சொல்லுங்கள். அதாச்சும் வந்து இந்த படத்தில் நான் பார்த்தா சரவணன், ஆனால் உண்மையான பார்த்தா சரவணன், தூக்கு தூக்குங்க பாடி தூக்குங்க இங்கே புரியுதா, அந்த ஒரு ஸ்டெப்பு நாங்கள் வந்து போட்டு காட்டுறோம், அதை வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க மூர்த்தி சாரோட ஃப்ரெண்ட்ஸு, என்ன பாஸ் இது கூட ஆட மாட்டேங்க மாஸ்டர் பாவம் தொண்டை தண்ணி வத்த கத்துறாரு பாரு நாங்கள் ஆடுறோம் பாருன்னு டக்குன்னு இவங்க ஆடி காமிச்சாங்க சார், அது ஞாபகம் இருக்கு அந்த ஸ்டெப்பு. ஆ ரெடி 1 2 சொன்ன ஆடுவீங்களா, இவங்க ஆடி முடிச்சோன்னா பாருங்க இதை விட நாங்கள் கேவலமாக ஆடிருக்கோண்ணா, ரெடி ரெடி 1 2 டன் ட டக்கர 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 டன் ட டன் ட டக்கர. அதாவது வந்து தேங்க்யூ தேங்க்யூ, அதாவது இந்த மூமெண்ட் தான் அப்படி வந்துட்டு டன் ட டக்கர 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 டன் ட அப்படின்றது, இதுதான் இவங்க பண்ணிக்காமல் சார். ஸோ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஆடிருக்கோம், ஸோ அந்த பாட்டு வரும்போது தயவு செய்து தேட்டரில் இருந்து 1 மோர் கேட்டு எங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம், விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அவர்களுக்கும், திரு சூர்யா சார் அவர்களுக்கும், ஹரி ஜெரத் சார், ரவி ஜீவா, அத்தனை கலையுலக நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் முதல்ல நான் வணக்கம் சொல்கிறேன். இது உண்மையாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புது அனுபவம். ஏன்னா அந்த மேடை இதே மேடையில் நான் நிறைய ஃபங்க்ஷனில் வந்து ஒரு தயாரிப்பாளராக நின்றுருக்கேன், ஒரு விநியோகஸ்தராக நின்றுருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹீரோன்னு கூட சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த படத்தோட ஹீரோ இவர் தான், பார்த்தா தான் இந்த படத்தில் ஹீரோ, நான் வந்து யார் கூட வருவேன்.
ஒரு முக்கியமான கேரக்டர். அதாவது என் கூட டான்ஸ் ஆடும்போது இவர் டான்ஸும் கூட நல்லா இருந்திருக்கு, அந்த அளவுக்கு நான் ஆடிருக்கேன் பார்த்துக்கோங்க. தினேஷ் மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும், ரொம்ப கஷ்டப்பட்டவர் அவர் தான். இன்ஃபேக்ட் அந்த டான்ஸ் அசிஸ்டன்ஸ் மிராஷ், சுரேஷ் அண்ட் வசந்தி அநியாயத்தில் திட்டுவார், எங்கள் மேலே இருக்கிற எல்லா கோபத்தையும் அவங்க மேலே தான் காட்டுவார். நான் அவங்க மூணு பேரும் தனியாக கூப்பிட்டு நான் சொல்லுவேன், நீ எதுவும் மனசில் வச்சுக்காது, என் மாஸ்டர் உங்களை திட்டல, எங்களை தான் திட்டுறாரு, எனக்கு தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான அனுபவமாக இருந்துச்சு இந்த படம். ராஜேஷ் சார் அவரோட ஒர்க் பண்ணது வந்து ஏதோ நாங்கள் அவுட்டோர்லாம் போகும்போது ஏதோ பிக்னிக் போகிற மாதிரி தான் போயிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி, ரொம்ப சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப லைவ்லியாக இருக்குது, நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ். பட் அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து பாலு சார் சொன்னார், ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து அடையார் சிக்னல் எடுத்தோம், எப்படி நடித்தாருன்னு தெரிலன்னு. அது வந்து என்னென்னா, ராஜேஷ் சார் வந்து ஹேண்டிகேம் வச்சுட்டு ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாரு, சீன்ஸ்லாம் எழுதிட்டு நாங்கள் ரிஹர்சல் பார்த்தோம் ஹேண்டிகேம் வச்சு ஐடியல் ஹோமில், அப்புறம் ஆஃபீஸ்லலாம் நிறைய சீன்ஸ் நடித்து நான் வந்து என்னோடய கேரக்டராகவே பண்ணேன். சந்தான சார் கேரக்டர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணார், அப்புறம் ஹன்சிகாவோட கேரக்டர் வந்து இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணார். ஒரு நாலஞ்சு நாள் ஷூட் பண்ணி ப்ளே பண்ணி எல்லாம் பார்த்துட்டோம். ராஜேஷ் சார் சொல்லிட்டாரு, சார் நீங்கள் காமெடிலாம் ஓகே, சந்தான சாரோட ஒரு சீனை நல்லா பண்ணுறீங்க, பட் ரொமான்ஸு பத்தில் ஏதோ சம்திங் மிஸ்ஸிங் அப்படின்ட்டாரு. நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், சார் சந்தான சார் பாவம் நடித்தது வந்து ஜெகதீஷ், வாங்க ஜெகதீஷ், ஜெகதீஷ் தான் வந்து சந்தான சார் கேரக்டர் நடித்தார், பார்த்தா மீனா கேரக்டர் நடித்தது அருண், இதுதான் வந்து ஹன்சிகா, திரு திருங்க திரு, இவர் ஒரு நாள் வரலன்னு இவர் ஹன்சிகா. இப்ப சொல்லுங்க நான் எப்படி இந்த பார்த்து ரொமான்ஸ் பண்ண முடியும் இந்த மூஞ்சை பார்த்து யார்ட்டு சொன்ன, அப்புறம் அவர் சொல்றாரு ஃபேக்ட் 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 அப்படின்றாரு, நீங்க போங்க அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஜாலியான அனுபவங்கள் இந்த படம். இந்த படம் முடிஞ்சிருச்சேன்னு ரொம்ப சோகமாக இருக்குது. ஹாரிஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ், அவர் போட்டு ரொம்ப படுத்தி எடுத்துட்டோம். அவர் வந்து நான் சொல்லுவேன், சார் கொடுங்க சார், போதும் சார், போதும் சார் அப்படின்னு, இல்லை அவர் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் டைம் நான் வந்து உங்களை ஹீரோவை பார்க்க போகிறாங்க, நான் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணி கொடுக்கணும், ஃபஸ்ட் டைம் உங்களை லான்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் சொல்லுவேன், மேனே சார் கொடுங்க சார், பரவாயில்ல சார் கொடுங்க சார், இருக்கிறது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னு கொடுத்துருவாரு. ஸோ ஏழாம் அறிவு ரீரெக்கார்டிங் போயிட்டுருக்கோம், அப்பவும் போய் சார் சார் எனக்கு ஒரு சாங் கொடுங்க சார், இல்லை உங்கள் படம் தாங்க அதுவும் பண்ணிகிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ என்னுடைய இந்த லான்ச்சில் எல்லாருமே ரொம்ப அக்கறையோட ஹன்சிக்கா பற்றி சொல்லி ஆகணும், தேங்க்யூ ஹன்ஸ். அண்ட் அவங்க டான்ஸ் ஆடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவங்களோட ஆடுறது, ஏன்னா அவங்க வந்து இளைய தளபதி விஜய் சாரோட, ஜெயந்த் ரவியோட, தனுஷோட எல்லா பெரிய ஹீரோஸோடையும் நடிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து ஒரு புது ஹீரோ, ஃபஸ்ட் டைம் டான்ஸ் ஆடுறேன், அப்போ வந்து சொல்லிட்டாங்க, யூ டேக் யூர் டைம், நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், உனக்கு மூமெண்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க, தேங்க்யூ அகேன். அண்ட் பாலு சார் அவங்க ஹீரோயினை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு, என்னை அழகாக காட்டுறதுக்கு ட்ரை பண்ணார், மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் சரண்யா மேம் என்னுடைய சினிமா அம்மா, தேங்க்யூ மேம். அழகம் பெருமாள் சார், நா முத்துக்குமார் சார் அவர் தான் இந்த படத்தோட எல்லா பாட்டும் எழுதியிருக்காரு. அண்ட் ஆக்சுவலாக சந்தான சார் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு இந்த படத்தில், அந்த வேணாம் மச்சாம வேணாம் வந்து அவரோட டீம் அவங்க ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறோம். அதேமாதிரி பட்டர்ஃப்ளை சாங் எல்லா பாட்டுமே ஆல்ரெடி ஹிட்டு. ஸோ உங்களுடைய வரவேற்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், படத்தை கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன், தேங்க்யூ எவ்ரி ஒன், நன்றி. குட் ஈவினிங் எவ்ரிபடி. எனக்கு இந்த மாதிரிலாம் பேசி பழக்கமே இல்லை, இருந்தாலும் பர்சனலாக சொல்கிறேன், எனக்கு உதயனா ரொம்ப பிடிக்கும். அவர் கூப்பிட்டுருந்தார், ரெண்டாவது சந்தானம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேர்தும் நான் காலையில் பேப்பரில் பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, அதே மாதிரி ஊர் ஃபுல்லாக போஸ்டர்ஸ் பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி சந்தானம் நானும் வரேன் அப்படின்னு, ஈவினிங் வந்துடுங்க பிரதர் ஃபங்க்ஷன் பார், வந்து பார்த்தா சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, அதுவும் அந்த லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்பவும் அருமையாக இருந்தது. அதுவும் அவர் மூமெண்ட்ஸ்லாம் நிஜமாகவே ரொம்ப பழக்கமான ஒரு ஹீரோ பார்க்குற மாதிரியே இருந்தது. ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள்.